ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். ஒரு மெக்கானிக், அந்த மெக்கானிக் பார்த்திங்கன்னா ஆக்டிங் மேலேயும் பெர்ஃபார்மன்ஸ் மேலேயும் இந்த ட்ராமாஸ் மேலேயும் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு. இன்ஃபேக்ட் வந்துட்டு அவர் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஆள் தான். ஆனால் சுச்சுவேஷன்னாலையும் ஃபேமிலி சூழ்நிலைனாலையும் ப்ளஸ் வந்து வறுமையினாலையும் வந்துட்டு அதெல்லாம் விட்டுட்டு வேறு பக்கம் வந்துட்டு ஒரு மெக்கானிக்காக ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் தள்ளப்படுறாரு. மாதம் வெறும் 7 ரூபா சம்பளத்துக்காக, அந்த 7 ரூபா கூட அவர்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு தான் இந்த வேலை பண்ணிட்டுருக்காரு. அப்படியே காலம் போகுது, ஒரு கட்டத்துக்கு மேலே வந்துட்டு தன்னால் இந்த வேலை பண்ண முடியாது, திருப்பி நான் வந்து என் பேஷனை தான் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் அவங்க அம்மாவுடைய அனுமதியை வாங்கிட்டு ஃப்ரெண்டோட ஹெல்ப்பால் திருப்பியும் போய் ஒரு ட்ராமா ஸ்கீட்டில் சேர்றாரு. அதுக்கப்புறம் நிறைய ரிஜெக்ஷன்ஸ், நிறையா வழிகள், நிறையா அவமானங்கள், நிறையா துன்பங்கள் இதெல்லாம் கடந்து ஒவ்வொரு படியாக மேலே ஏறி அடிபட்டு கற்றுக்கிட்டு கடைசியாக தமிழ்நாடில் இந்தியாவில் இந்த உலகமே ஆக்டிங்க்கு எக்ஸாம்பிளாக வந்துட்டு இவரோட படங்களை தான் வந்து போட்டு காமிப்பாங்களாம். அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்டாராக வந்து உருவாடுறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் மேயராகவும் வந்து இவர் இருந்திருக்காரு. ஸோ யாரா இப்பேற்பட்டாலும் தமிழ்நாட்டிலேருந்து கிளம்பி போய் இவ்வளோ யாரா பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி சாதித்த இந்த நபரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் சின்னையா கணேசன். புரியல, சிவாஜி கணேசன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி அவருடைய பர்த்டே 1 அக்டோபர். பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? லெட்ஸ் கோ. அக்டோபர் 1, 1927 அன்னைக்கு தஞ்சாவூரில் சூரக்கோட்டை அப்படின்ற இடத்துல சின்னையா ராஜாமணி தம்பதியர்களுக்கு 4வது குழந்தையாக பிறந்தவர் தான் நம்மளுடைய விசி கணேசன். இவருக்கு சிவாஜி கணேசன் அப்படின்ற பேர் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான மொமெண்ட்டில் வந்திருக்கு, அதை நம்ம அப்புறமா பார்ப்போம். இவரோட லைஃப் ஸ்டோரி அப்படி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இனிஷியலாக விசி கணேசன் இவர்கள் வந்துட்டு பிறந்த உடனே வந்து இவங்க அப்பாவை பிடிச்சி ஜெயிலில் போட்டுறாங்க. ஏன்னா அது அந்த பிரிட்டிஷ் காலகட்டம் அப்படின்றதுனால அவங்களுக்கு இதுதான் யாரெல்லாம் புரட்சி பண்ணுறாங்களோ அவங்களாம் பிடிச்சி ஜெயிலில் போகிறது வழக்கம். ஸோ அது மாதிரி அவரே உள்ளே போட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு 4 வயசு ஆகும்போது தான் அவர் வீட்டிலேருந்து ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வர்றாரு. நம்ம விசி கணேசன் அவர்களுக்கு சின்ன வயசுலேயே வந்து படிப்பு அவ்வளோக்கா மண்டையில் ஏறல அப்படின்னாலுமே இந்த ஆக்டிங் மேலேயும் இந்த ட்ராமா ஸ்கிட்டு இதெல்லாம் வந்து பார்க்குறது மாதிரியே வந்து பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேருந்து வீட்டுக்கு தெரியாமல் வந்து எவ்வளோ ட்ராமாஸ்லாம் பார்க்குறமோ அதெல்லாம் பார்த்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தனித்தனியாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணி பார்த்து போகிறான், அதை நடித்து பார்ப்பாங்களா, அந்த மாதிரி நடிச்சும் பார்த்துட்ருக்காரு. ஸோ அந்த ஆசை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன வயசுலேருந்து அப்படியே பவர் அப் ஆகிட்டே வருது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வீட்டில் வந்துட்டு போய் இந்த மாதிரி நான் அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது வீட்டில் வந்துட்டு அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு வழக்கம் போல் இப்போவும் அதான் சொல்கிறாங்க. ஸோ அப்போவும் அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு வீட்டில் யாருமே வந்து அதுக்கு அலோவும் பண்ணல, பெர்மிஷன் கொடுக்கல. அதனால கடைசியாக வந்துட்டு வீட்டிலேருந்து கிளம்பி வெளில வந்துடுறாரு சண்டை போட்டு. இப்போ வெளியே வந்ததுக்கப்புறம் எங்கேயாவது போகணும் இல்லைங்களா, ஏன்னா வந்துட்டு கண்டிப்பாக சார்ஜ் காமிக்கணும், அது மட்டும் இல்லாமல் காசு வேணும் இல்லைங்களா செலவு பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு யதார்த்தம் பொன்னுசாமி பிள்ளை அப்படின்ற ஒரு நடத்திட்டு இருக்கிற மதுரை ஸ்ரீ பாலகானா சபா, அந்த சபாவில் வந்துட்டு ஆக்டிங்க்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பு வந்து சும்மாலாம் கிடைக்கல, அவர் இருந்து பயங்கரமாக பெர்ஃபார்ம்லாம் பண்ணி காமிச்சு ஆடி பாடி நடிச்செல்லாம் காமிச்சு அந்த வாய்ப்பை வாங்குறாரு. ஃபைனலி அங்கே வந்து அந்த கம்பெனியில் சேர்ந்துடுறாரு. சேர்ந்ததுக்கப்புறம் நிறையா பக்கம் டூர்ஸ் மாதிரி ட்ராவல் பண்ணுறாங்க. அப்படி ட்ராவல் பண்ணும்போது கோயம்புத்தூருக்கும் ஒரு வழியாக வந்து போகிறாங்க. அப்படி அவர் கோயம்புத்தூர் போகும்போது என்எஸ் கிருஷ்ணன் அப்படின்ற டேரக்டர் மீட் பண்ணுறாரு. அவர் அவரோட அடுத்த படத்துக்கு லோகிதாசன்ற கேரக்டருக்கு வந்துட்டு ஆர்டிஸ்ட்லாம் தேர்வு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி அந்த தேர்வுக்கு வந்து நம்மளுடைய விஎஸ் கணேசன் அவர்களும் போகிறாங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக அவரால் வந்து அந்த ஒரு ஆடிஷன் வந்து செலக்ட் ஆக முடியல. இருந்தாலும் மனம் தளராமல் வந்துட்டு அந்த ட்ரூப்லேயே வந்து பயணம் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த ட்ரூப்லேருந்து வெளியே வந்து எம்ஆர் ராதா இருக்கார் இல்லைங்களா, அவருடைய சரஸ்வதி கான சபான்ற ஒரு சபாலே வந்து சேர்றாரு. அதுக்கப்புறம் இங்கே சேர்ந்ததுக்கப்புறம் திருப்பி டூர்ஸு ட்ராவல்ஸ்னு சொல்லிட்டு சமயம் போயிட்டுருக்கு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு இவர் அந்த சின்ஸ் அந்த சபா வந்துட்டு ஒரு மாதிரி லாஸில் போகிற காரணத்தினால அங்கேருந்து வெளியே வர வேண்டிய ஒரு சிச்சுவேஷனுக்கு தள்ளப்படுறாரு. அதுக்கப்புறம் அவரால் பெருசாக வந்து வேறு எங்கேயும் வந்து ஒரு வாய்ப்பும் கிடைக்கல. இங்கே தான் நான் அந்த கதையை ஆரம்பித்த ஒரு பகுதி வருது. அவர் மெக்கானிக்காக ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனியில் போய் சேர்றதுக்கு உண்டான ஒரு நிலைமையில் வந்து தள்ளப்படுறாரு. அவரும் போய் சேர்றாரு. சேர்ந்ததுக்கப்புறம் மாதம் வெறும் 7 ரூபா சம்பளம் கிடைக்குது. ஆனால் அந்த 7 ரூபா சம்பளமே வந்து அவருக்கு பெரிய விஷயமாக இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில் ஃபேமிலி ஓட்டுறதுக்காக. இது ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து அவருக்கு ஒரு மாதிரி சலிப்புத்தன்மையும் என்னடா அது என்ன பண்ணிட்டுருக்கோம் நம்ம பிடிச்சது அதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வழக்கம் போல் அந்த சிந்தனைகள்லாம் அவர் வர ஆரம்பிக்க அவர் கடைசியாக டேரிங்காக ஒரு முடிவு எடுக்கிறாரு. என்னனாலும் பரவாயில்ல, நான் என் செலவுகளை பார்த்துக்கிறேன், எப்படி முட்டும் போது தான் நான் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அந்த வேலையை விட்டுட்டு திருப்பியும் ஒரு ஃப்ரெண்டு மூலமாக வந்துட்டு இன்னொரு கம்பெனியில் போய் சேர்றாரு. இதுக்கு அவங்க அம்மாவும் வந்துட்டு ஒப்புதல் கொடுக்குறாங்க. ஃபைனலி அங்கே சேர்ந்ததுக்கப்புறம் திருப்பியும் கொஞ்சம் கொஞ்சமாக நடித்து நடித்து அங்கங்கே காசு சேர்த்து சேர்த்து வீட்டு ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் இவர் வாழ்க்கையில் ஒன் ஆஃப் த ஒரு பிக்கெஸ்ட், அதுக்கப்புறம் இவர் பேரே வந்து உலகமாக வந்து தெரிகிற அளவுக்கு வந்துட்டு ஒரு மேட்டர் நடக்குது. அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா வந்துட்டு அரங்கேற்றம் பண்ணுறாங்க. அந்த ட்ராமாவை பார்க்குறதுக்காக அப்போது பெரும் தலைவர்கள்லாம் வந்துட்டு திறனை வந்திருந்தாங்க. அதில் முக்கியமான ஆள் பெரியாரும் ஒருத்தர். ஸோ அந்த ஸ்கிட்டு முடியும் போது பார்த்திங்கன்னா
பயங்கரமான அப்ளாஸ் வருது. முக்கியமாக விசி கணேசன் அவர்களுக்கு வந்துட்டு பயங்கரமாக பாராட்டுகள்லாம் வருது, இந்த ரோலை செமையாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலி அந்த விழா முடியும் போது பெரியார் அவர்கள் விசி கணேசனுக்கு சிவாஜி அப்படின்ற பட்டத்தை வந்து கொடுக்குறாரு, சின்ஸ் அந்த ரோல் அவர் வந்து பயங்கரமாக பண்ணதுனால. ஸோ அன்று முதல் இன்று வரை விசி கணேசன் அவர்கள் சிவாஜி கணேசனாக வந்துட்டு அழைக்கப்பட்டார். இதுக்கப்புறம் இவர் லைஃப்பில் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சின்ன சொல்ல முடியாது, பயங்கரமாக பெரிய ஒரு ஏறுமுகம்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் கொஞ்சமாக அங்கங்கே ஸ்கிட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க, ட்ராமாலாம் பண்ணுறாங்க, அரங்கேற்றம்லாம் பண்ணுறாங்க, இது ஒரு சைடு போயிட்டுருக்க. இப்போ தான் அவருக்கு ஹீரோவாக அறிமுகமாகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் வர ஆரம்பிக்குது. அப்படி வரும்போது தான் வந்து பெருமாள் அப்படின்ற ஒரு இயக்கத்தில் பராசக்தி அப்படின்ற படத்தில் வந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. இனிஷியலாக சிவாஜியை இந்த ரோலுக்கு வந்துட்டு யாருமே எடுக்கலை, மீன்ஸ் இவர் வேணாம் வேறு ஆள் வேறு யாராவது ஆள் போடலாம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேச்சுவார்த்தைலாம் போகுது. ஆனால் ஃபைனலி அதெல்லாம் தாண்டி கடைசியில் சிவாஜி அந்த ரோலில் வந்துட்டு பண்ணுறாரு. பண்ணி வெளியே வந்ததுக்கப்புறம் அது எவ்வளோ பேர் வாங்கிச்சு, எவ்வளோ பேர் ஹிட்டாச்சு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை அப்படி விட்டுருமே. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏறுமுகம் தான். சிவாஜி வந்துட்டு அவருடைய கல்யாணத்தையும் வந்துட்டு அதே வருஷத்தில் வந்து பண்ணி முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு 4 குழந்தைகள் பிறக்கிறாங்க, சாந்தி, ராம்குமார், பிரபு, தேன்மொழின்னு சொல்லிட்டு 4 பேர். ஸோ இதுக்கப்புறம் சிவாஜி அவர்கள் பார்த்திங்கன்னா வந்து தன்னோட ஆக்டிங் கரியரில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அடுத்த கட்டம் போயிட்டே இருக்காரு. ஒரு புதுமுகமாக அறிமுகமாகி அதுக்கப்புறம் வந்துட்டு பேர் சொல்லக்கூடிய ஒரு ஆக்டராக வந்து வளம் வர்றாரு. அந்த பக்கம் எம்ஜிஆர் அவர்களும் வந்துட்டு பேரெலாம் வந்துகிட்டு இருக்காரு. அப்படி வரும்போது தான் சிவாஜி அது என்ன சொல்கிறது, அவரோட ஆக்டிங்க்கு வந்துட்டு எடுத்துக்காட்டாக எவ்வளோ வந்துட்டு அர்ப்பணிப்போடு வந்துட்டு ஆக்டிங்லாம் பண்ணுவார்ன்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்ல முடியும். முக்கியமாக வந்து இன்றளவிலும் இல்லை வந்துட்டு யாராவது ஒரு ஆக்டிங் சான்ஸ் கேட்டு போகிறாங்க, ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னா வந்துட்டு திடீர்னு மைண்டுக்கு நான் வருது வந்து அந்த கட்டபொம்மன் படத்தில் வந்துட்டு அவர் பேசுகிற டயலாக் தான், உனக்கு எதுக்கு கொடுக்க வேண்டும் வரி, எதற்கு கேட்குற கிஸ்தி, மானம் கெட்டவனே எங்களோட வயலுக்கு வந்தாயான்னு சொல்லிட்டு அந்த டயலாக் இருக்கும் இல்லைங்களா. அந்த டயலாக் பார்த்திங்கன்னா வந்து பயங்கரமான ஒரு இன்றளவும் வந்து எல்லாருக்கும் ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு டயலாகு. நான் எல்லாம் ஸ்கூலில் இந்த மாதிரி ஸ்கிட்லாம் பண்ணும்போது அந்த டயலாக் தான் மனப்படம் பண்ணிட்டு போயிட்டுருப்பேன். சரியா, ஃபைனலி அந்த ஒரு டைலாக் பேசி முடிச்சதுக்கப்புறம் சின்ஸ் அந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்துலேயே வந்துட்டு சிவாஜி பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ராத்திரி பகலாக வந்துட்டு ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு நடிச்சிருப்பார். அதன் காரணமாக இந்த ஒரு டைலாக் பேசி முடிச்சோன்னே அவருக்கு வந்துட்டு வாயிலிருந்து ரத்தமே வர ஆரம்பிச்சிருச்சான். ஸோ அந்தளவுக்கு எமோஷனலாக அவ்வளோ பவராக அந்த கேரக்டர் வந்து உள்வாங்கி நடிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லை, அதே படத்தில் ஒரு வார் சீக்வன்ஸ் கிட்டத்தட்ட வந்துட்டு 2000 பேர் அந்த சீனில் இருக்காங்க. அந்த சீனில் இவர் வந்து குதிரையில் போயிட்டு அப்படியே அந்த சண்டை போகிற மாதிரி ஒரு சீன் வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட ஒரு சீனில் திடீர்னு கன்ஷாட் சவுண்டு கேட்ட உடனே சிவாஜி போயிட்டு இருந்த குதிரை பார்த்தீங்கன்னா திடீர்னு மிரண்டு அப்படியே ரூட்டை மாற்றி வந்து வேறு பக்கம் போக ஆரம்பிச்சிருது. இதை பார்த்த படக்குழுவினர்கள் மற்ற எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு, ஐயோ என்னடா குதிரை அங்கே போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பதட்டி டெஸ்ட் பண்ணி போகிறாங்க. பார்த்தீங்கன்னா குதிரை எங்கேயோ போயிடுது. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மூஞ்சி ஃபுல்லாக ரத்தமாக, கைகள் ஃபுல்லாக சிறையப்புகளோட காயங்களோட வந்துட்டு சிவாஜி அவர்கள் நடந்து வர்றாரு. வந்து என்ன கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறீங்க, அவர் கேட்ட வார்த்தை வந்து ஷாட் ஓகேயா, டேக் ஓகே தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட தான் கீழே விழுந்து தான் உயிருக்கு ஆபத்து வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்லேருந்து தப்பிச்சு வந்தாலுமே வந்து அந்த டேக் ஓகேயா, ஷாட் ஓகே, ஏன்னா வந்துட்டு அவ்வளோ பெரிய ஷாட்டு, கிட்டத்தட்ட 2000 பேர் வந்து அதில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, என்ன நான் ஒருத்த நாள் வந்து அந்த ஷாட் வந்து கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நிலமையிலே யோசிச்சு பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது தான் வந்துட்டு சாதாரண மனிதர்கள் வந்துட்டு ஒரு இந்த கிரேட்டாக மாறுறாங்க. ஸோ அதுக்கு சிவாஜி அவர்களும் ஒரு பயங்கரமான ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்ல முடியும். டிஎம் சவுந்தரராஜன் அவர்கள் சிவாஜி அவர்களுக்கு அவர் படங்களில் வந்து கிட்டத்தட்ட 1954 இனிஷியல் டேஸ்லேருந்தே வந்துட்டு இவருக்கு வந்து பிளேபேக் சிங்கராக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஏன்னா அவ்வளோ அற்புதமாக பொருந்தும். இப்படியும் நம்ம ரஜினி சார் அவர்களுக்கு வந்துட்டு எஸ்பிபி வாய்ஸ் வந்து பயங்கரமாக பொருந்தும் இல்லைங்களா, அதே மாதிரி இவருக்கும் டிஎம் சவுந்தரராஜனுக்கும் வந்துட்டு ஒரு இணைப்பிரியான ஒரு பாண்டிங்கே இருந்ததுன்னு சொல்லலாம். அவர் படங்கள்லாம் இவரோட வாய்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக நம்ம இங்கே பதிவு பண்ணுறோம். ஃபைனலாக நம்ம கதையோட எண்டுக்கிட்ட வந்துட்டோம். ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவோட பிரசிடென்ட்டு ஜான் கெனடி சிவாஜி அவர்களை ஒரு கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்சுக்காக வந்து அமெரிக்காவுக்கு கூப்பிட்றாரு. இவரும் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து கிளம்பி போகிறாங்க பிகாஸ் சில ஆட்களோட. அங்கே போகும்போது சில இந்த கல்ச்சுரல் பரிமாற்றங்கள் அதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, நீங்கள் என்ன அதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்திங்கன்னா அதே ட்ரிப்பில் நயாகரா சிட்டியோட மேயர் நம்ம சிவாஜி அவர்களை வந்து மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணிவிட்டு சும்மா கேஷுவலாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பேசி முடிக்கும்போது கடைசியாக சிவாஜி அவர்கள் கையில் ஒரு தங்க சாவியை கொடுத்துட்றாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியல, என்ன என்ன அது என்ன சாவிலாம் தரீங்க அப்படின்னு கேட்கும்போது, இன்றைக்கு ஒரு நாளைக்கு இந்த நயாகரா சிட்டியோட மேயராக நீங்கள் தான் இருக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னோன்னா சிவாஜி அவருக்கு ஒன்றுமே புரியல, என்ன இது நான் எப்படி இருப்பேன், ஹவு லை பி அப்படின்னு கேட்கும்போது, உங்களுக்கு கொடுக்குற ஒரு குறைந்தபட்ச மரியாதை நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பதவியை அவருக்கு வந்து ஒரு நாள் கொடுக்குறாங்க. முதல்வன் படத்தில் பார்த்துட்டு போறீங்களா, ஒரு நாள் சிஎம் மாதிரி ஒரு நாள் மேயராக அமெரிக்காவில் ஒரு நகரத்துக்கு வந்துட்டு நம்ம சிவாஜி அவர்கள் இருந்திருக்காரு. இது எவ்வளோ பெரிய பெருமைன்றது வந்து நினச்சாலே புல்லரிக்குது. இதை வந்து இதுக்கு முன்னாடி இந்தியாவை சேர்ந்த நம்மளுடைய முன்னாள் பிரசிடென்ட்டு ஜவஹர்லால் நேரு அவர்கள் அவர் தான் வந்து இதுக்கு முன்னாடி அங்கே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இருக்கிற ஒரே நபர் அவர் இருந்த ஒரே நபர் வந்து நம்மளுடைய சிவாஜி கணேசன் அவர்கள் தான். ஸோ இதோட நான் இவருடைய வாழ்க்கை வரலாறு முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் ஒரு 2001 வருஷம் வந்துட்டு உடல்நல குறையாக வந்து இறந்துருப்பார். என்ன தான்
இவர் இறந்தாலும் இவருடைய படைப்புகளும் இவருடைய அந்த ஒரு விஷயங்களும் வந்துட்டு காலத்துக்கும் வந்து அழியாமல் இன்ன வரைக்கும் என்ன எப்போவுமே வந்துட்டு இருந்துகிட்டே இருக்கும். சினிமா வந்துட்டு எப்படி அழிவில்லாமல் எப்போவுமே காலம் ஃபுல்லாக இருக்குமோ, ஸோ சினிமா அழியாத வரை சிவாஜி அவர்களோட புகழும் வந்துட்டு கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். டெஃபினட்டாக இவர் இருந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் அவர் இப்பேற்பட்ட ஒரு ஆள் இருந்த இண்டஸ்ட்ரியில் நானும் இருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்துட்டு ஒன்று சொல்லலாம், சிவாஜி கணேசன் வந்துட்டு ஓவர் ஆக்டிங் பண்ணுறாருப்பா, இப்போ இதெல்லாம் என்னப்பா ஓவர் ஆக்டிங்ப்பா, இன்னும் இவரும் ஆக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் இருந்த காலகட்டத்திலையும் சரி, அந்த ஒரு அவர் ட்ராமாவிலேருந்து வந்த ஆள் ப்ளஸ் அங்கேருந்து வந்த ஒரு மனுஷன் அப்படின்றதுனால வந்துட்டு அது ரொம்பவே அதிகமாகவும் இருக்கும். ஒரு கேரக்டர் எடுத்துகிட்டா வந்து அந்த கேரக்டருக்குள்ளேயே போயிட்டு பர்ஃபார்ம் பண்ணுறதுனால வந்து அப்படி தெரியலாம். இருந்தாலும் டெஃபினட்டாக இன்னும் பல நாடுகளில் ஆக்டிங்க்கு வந்துட்டு இவருடைய படங்களை போட்டு காட்டி இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக வந்து காமிச்சு இன்னும் வந்து கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு மாமேதையோட பர்த்டே தான் இன்றைக்கி அக்டோபர் 1. ஸோ விஷிங் யூ அ ஹாப்பி பர்த்டே சிவாஜி சார். ஸோ தேங்க்யூ ஃபார் நீங்கள் எல்லாம் பண்ணிங்களோ அந்த இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ உங்களோட ஃபுட் ஃபால்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஒருத்தராக வந்துட்டுருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து ரஜினி சாரோட நிறையா மேனரிசம்ஸ் வந்துட்டு சிவாஜி சாரோட சாயல் தெரியும், நம்ம நிறையா பார்த்துருப்போம், மீம்ஸ் அதெல்லாம் பார்த்துருப்போம். பட் இருந்தாலும் தேங்க்யூ சார் ஃபார் வாட் யூ டிட். ஸோ யா, தட்ஸ் இட் ஃபார் டுடே. மீண்டும் உங்களை நாளை மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை பை.